வணக்கம் வாழ்க நலமுடன் வாழ்க வளமுடன் அன்பானவர்களே நாம் இன்றைக்கு அறிந்து கொள்ள இருப்பது உடலிலே வாயு உஷ்ணம் இவற்றினுடைய மிகுதினால் கை கால் எரியிறது நடுக்கம் ஏற்படுறது இவற்றை நீக்க உதவக்கூடிய மூலிகை தைலம் தயாரிப்பு முறையை தெரிந்து கொள்ள இருக்கிறோம் இது மகாசித்தர்களில் ஒருவரான தேரையர் அவர்களால் அருளப்பட்டது தேரையர் தைல வர்க்கம் என்னும் நூலிலிருந்து தெரிவிக்கப்பட்ட ஒரு முறையை பொழுது பார்க்க போகிறோம் இதற்கு தேவையானது கீழா நெல்லி இந்த கீழா நெல்லி சமூலமாக நிழலில் உலர்த்தி பொடி செஞ்சதை ஒரு லிட்ரு எடுத்து அதில் எட்டு லிட்டர் தண்ணியை விட்டு நன்கு காய்ச்சி ஒருபடியாக வந்த பிறகு அதை வடிகட்டி வச்சுக்கிட்டு பசும்பால் ஒரு லிட்டரு நல்லெண்ணெய் ஒரு லிட்ரு சீரகம் முப்பத்தஞ்சு கிராம் இவை எடுத்துக்கிட்டு இதில் இந்த சீரகத்தை பாலில் பதமாக அரைச்சி வைத்து கொண்டு நல்லெண்ணெயை அடுப்பில் ஏற்றி சிறுதியாக இட்டு கீழா நெல்லியை காய்ச்சி வச்சிருந்த அந்த நீரை பாலில் அரைத்த அந்த சீரகம் இவற்றையெல்லாம் கரைச்சி அதில் சேர்த்து பதமாக காய்ச்சி இறக்கி வடிகட்டி பத்திரப்படுத்தி வைத்து கொள்ள வேண்டும் இதை வாரம் ஒரு முறை இந்த தைலத்தை தலைக்கு தேய்ச்சிக்கிட்டு ஒரு இருபது நிமிடம் வைத்திருந்து சுடுநீரில் குளித்து விட்டு பகலில் உறக்கம் இல்லாமல் இருக்கணும் இவ்வாறு செய்து கொண்டு வந்துக்கிட்டு உள்ளுக்கும் சில மூலிகை மருந்துகளையும் சாப்பிட்டு வந்தோம்னா கை கால் நடுக்கம் எரிச்சல் அதிக போகத்தால் ஏற்பட்ட தளர்வு தலை சுற்றல் கண் எரிச்சல் இதெல்லாம் நீங்கி உடல் நன்கு சிறப்பாக இருக்கும் எனவே இந்த அற்புத எளிய முறையை வாய்ப்புடையோர் பயன்படுத்தி பலன் அடையுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வாழ்க நலமுடன் வாழ்க்கை <us> வளமுடா <us> <us>